இல்லை ஒரு ஆள் வந்து எழுதியிருந்தார் அப்படின்னு சொன்னால் உன்னை மனசாட்சியை தொட்டு நீயே சொல்லு இது உண்மையா அப்படின்னு சொல்லி வணக்கம் சௌரம், உங்களோட கொஞ்சம் பேசலாமுன்னு சொல்லி. ஏன்னா இப்போ டிக்டாக்லேயோ ஃபேஸ்புக்லேயோ வந்து மெசேஜ் போட்டு அதோட கதைக்கலாம் தானே, என்ன கொள்ளையடிச்ச காசு தானே எல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு நேரையே வந்து எழுது நெசர் தானே. அப்போ அவர் வந்து போட்டிருக்கார், உழைச்சி வாழுங்கடா ஊற வந்த காசில் வாழாமே அப்படின்னு சொல்லி. ஓய் ப்ரோவே நீங்கள் நம்பர் அனுப்பலை அப்படின்னு போட அதை பார்த்துருக்கார், ஆனால் ரிப்ளை பண்ணல. ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தேன்னு சொன்னால் இந்த காட்டு ஒன்று எப்படியானவங்களோட முகங்களை இங்கே உங்களுக்கு ஒரு கருத்து ஒன்று சொல்லுங்க. நீங்கள் வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை கட்டிப்பார் தெரியும் அப்படின்னு சொல்லி மேலே வந்து எங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. வந்து வீடு சாதாரணமான ஒரு ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் இருந்து தான் நாங்கள் வளர்ந்து வந்து இன்றைக்கி ஒரு சிறிய ஒரு முயற்சி ஒன்று போட்டு அது ஒரு பெரிய ஒரு ஆலமரமாக நாங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். கோடாலிக்கு வந்து அந்த கம்பி இது இல்லை, கோடாலிக்கு வந்து கம்பி இருக்கிறக்காண்டி கிரைண்டர் எடுத்து வட்டி போட்டோம். அந்த முன் நிலையின்ட்டு அந்த கட்டில் வந்து கிரைண்டரை வச்சிடணும். கட்டுற வீட்டுக்குள்ளேயே வந்து நீங்கள் யாருமே வந்து தங்கிட்டு போகலாம்ன்ற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் சார். தானே அப்படி இருக்கக்குள்ளே வந்து எங்களோட ஒரு ஒரு பொருளை காணல அப்படின்றப்ப வந்து சரியான மனசு கவலையாக இருக்குது. அது வந்து பெரிய பெருமதி என்று இல்லை, அது எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து கவலையான விஷயம். சேம் டைம் வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் என்று கூட வந்து சொல்லலாம். ஏன்டா இது வந்து ஒரு சின்ன விஷயமாக இருக்குது. வந்து முன் கட்டுகளில் எல்லாம் எங்களோட இந்த ஃபோன் எல்லாமே வந்து எல்லா கட்டுலேயும் இருக்கும். இந்த பேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த தட்டுலேயும் இருக்குமே. எங்கடா விட்டு யாரப்பா வர அப்படின்ற மாதிரி கலவெடுக்கும் நினைக்கிறேன். அநேமா காய்ச்சிட்ட கலண்டான்னு தெரியாதான் பெரும்படுமா எனக்கு கொத்து கொத்துல. ஓ என்ன பின்பக்கம் யாராச்சும் கலண்டு வச்சு அரவாச்சு வைத்தேன். இப்ப மைக்கே ஷர்ட்ல குத்தி விட்டா தெரியும் மூச்சு விடுறவு மலைப்படப்பட்ட. அப்ப இப்ப வெண்டையெல்லாம் எப்படி விட்டுருக்கு மிளகா போட்டாக்கு எந்த நிலப்பாட்டுக்கு இப்ப இந்த மதுளையும் மரத்தையும் கைய விட்டாண்டா கட்டம் செய்ய அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். நான் சுபன். ஆனால் இப்போ பார்க்க போனால் எங்களோட மான் கொஞ்சம் ஃபேமஸாக போயிருக்கோம். இப்போ ஆடும் ஃபேமஸப்பா. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் அந்த பிள்ளையோன்னு சொல்லுது யாழ்ப்பாணத்தின் பிரபல யூடியூப்பர்னு சொல்லி தான் மனை கூப்பிடுதேன். கொஞ்சம் நல்லா ஆடும் ரீச் இல்லை. அது நான் நேற்று அப்படி போட்டேன். அதே ஆகிறது பார்க்குற தினத்துக்கு ஒரு பிள்ளை கோபம் வந்துருக்கு. அதுதானே உண்மை. ஆனால் அதை நாங்களாக சொல்லக்கூடாது. சரி எனிவே, அப்போ இப்போ நாங்கள் வந்து எங்களோட வீட்டான் இருக்கிறோம். நேற்று வீடியோவில் வந்து எஸ்கே வளர்க்குற வந்து நான் சொல்லியிருப்பேன் சரியான வீட்டு வேலை. அதெல்லாம் வந்து நாங்கள் நாலரை பிற வீடியோ எடுக்க போனாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் இன்றைய தினமும் அந்த பெண்டிங் வேலையை தான் நாங்கள் இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஸோ அதை வந்துட்டு உங்களோடையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்றக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ. ஏன்னு சொன்னால் அன்றைக்கு வந்துட்டு எங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வெளியில் போகிறதுக்கு டைம் வந்து காணாது. ஈவினிங் வந்து எஸ்கே வளர்க்குக்கு வந்து வீடியோ செய்ய போதான் எங்களுக்கு டைம் வந்து காணுமா இருக்கும். ஸோ அந்த வகையில் நாங்கள் இன்றைய தினம் என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு லைட்டை காட்டுங்க. அப்போ இந்த ஏரியாவும் இருக்கும். அப்போ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மாதிரிக்கு நாங்கள் வந்து அந்த டொய்லெட் ஃபிட் ஒன்றுக்குன்ற போது வந்து அது இந்த மண்ணை கொண்டு வந்து நாங்கள் இங்கே தான் போட்டோம் நாங்கள். அப்போ எங்கள்கிட்ட காணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை டைமில் வந்து ஒரு கொஞ்சம் வெள்ளம் நிற்கும் சார் தானே. அப்போ அதால் வந்து இந்த மண்ணை நாங்கள் சுத்த வேறு ஒரு லெவல் பண்ணி அடித்தா தான் வந்து வெள்ளம் நிற்காது. ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி நாங்கள் அடித்தனாங்க. இருந்தாலும் இந்த மண்ணையும் ஒரு பரவ வேண்டிய தேவை இருக்குது சார் தானே. அதே டைம் வந்து நாங்கள் நேற்றைய தினம் என்ன ஒர்க் பண்ணாங்க அண்ட் வந்து இன்றைக்கு என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றதே நான் இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். சுத்தமில்ல சொல்லிவிட்டான். அப்போ உண்மையிலே வந்து சொல்லுவாங்க வந்து வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை கட்டிப்பார் தெரியும் அப்படின்னு சொல்லி உண்மையிலே வந்து எங்களுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க. வந்து கல்யாணம் கட்டலாம் டக்குன்னு வீடு கட்டலாம்.
டேய் கல்யாணமும் கட்டலாம் வீடும் கட்டலாம் டக்காண்டு, ஆனா என்ன டக்காண்டு கட்டுறோன்னு நிலைக்காது, அதான் அந்த அர்த்தம். அப்ப கல்யாணத்தை கட்டிப்பார் வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்ற அந்த அர்த்தம் என்னன்னு சொன்னா, அதை பார்த்து ஆறுதலா பொறுமையா நிதானமா சிந்திச்சு செய்யணும், இல்லாத பட்சத்துல வந்துட்டு அது பிழைச்சி போயிருமேன்னு சொல்லி. ஸோ அந்த வகையில உண்மையிலேயே இந்த ஒரு வீட்டை நாங்கள் வந்து கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஃபிசிக்கலி அண்ட் வந்து மென்டலின்றது வந்து எங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். ஸோ அந்த வகையில் நிறைய எதிர்மறையான கருத்துக்கள் வரும், நிறைய பாசிட்டிவ் உண்மையிலே ஆதரவு தான் கூட அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் ஒரு சில சம்பவங்களை நான் பகிர்ந்து கொண்டு கடந்து செல்லலாம்னு நினைக்கிறேன். நேற்று தினம் வந்து நான் டிக்டாக்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது வந்து அந்த பாரு அதை மறந்து போனேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, அந்த வீடியோவை நான் எடுத்து காட்டுறேன் சரிதானே. அதாவது வந்து என்ன வீடியோன்னு சொன்னால், அந்த அந்த வாய்ஸை கேளுங்க நீங்கள் வந்து இந்த சவுண்டு. இந்த பரம்பரை சொத்து இல்லாமல், பணக்கார அப்பா இல்லாமல், விழுந்த உதவுறதுக்கு சொந்தங்க இல்லாமல், தனியாக நின்று வாழ்க்கையில் முன்னேறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கணும். அப்போ நான் அதில் அதுன்ற அர்த்தம் வந்து பரம்பரை சொத்து இல்லை, பணக்கார அப்பா இல்லை, தனியாக நின்று உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வந்துட்டு முன்னு கொண்டு வரக்கு முயற்சிக்கிறேன்னு சொன்னால் நீங்களே வந்து உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி வந்து எங்களோட ஈரோடு மகேஷ் வந்து கதைச்சி ஒரு மோட்டிவேஷனல் வாய்ஸ் உண்டு. அப்போ நான் அதை வந்து போட்டு ஒரு டிக்டாக்ல வீடியோ வந்து செஞ்சிருந்தேன். உண்மையே சொல்லணும்னா எங்களுக்கு வந்து பரம்பரை சொத்துன்னு சொல்லி எதுவுமே இருக்கே இல்லை, அண்ட் வந்து எங்களோட அப்பா வந்து பணக்கார அப்பாவுமே இல்லை. இப்போ இதெல்லாம் சொல்லி நாங்கள் வந்து சிம்பதி கிரியேட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை, அதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். நான் வந்து இந்த நடந்த சம்பவத்தை சொல்ல ஆரம்பிச்சதுதானே. அப்போ உண்மையிலே உண்மையான அர்த்தம் வந்து இப்போ பக்கத்து அண்ணன் நினைக்கிறார் வந்து கேட்டால் தெரியும், வந்து உண்மையிலேயே எங்களோட ஒரு ஒரு பரம்பரையான ஒரு எங்களோட ஜென்ரேஷனுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தேன்னு சொன்னால் அது நான் தான். அது எங்களோட ஏழு சோரங்களாலேயுமே வந்து மறக்க முடியாத ஒரு உண்மை. அண்ட் வந்துட்டு அவங்க மறுத்தாலும் மறந்தாலும் பார்க்குற உங்களுக்கு தெரியும் வந்து சரிதானே. இதை நான் பெருமை காண்டி சொல்லல, சாதாரணமான ஒரு ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் இருந்து தான் நாங்கள் வளர்ந்து வந்து இன்றைக்கு ஒரு சிறிய ஒரு முயற்சி ஒன்று போட்டு அது ஒரு பெரிய ஒரு ஆலமரமாக நாங்கள் கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இதில் வந்து மகேஷ் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுமே வந்து உண்மை, எங்களோட லைஃபோட வந்து அவ்வளோ பொருந்தும் சார் தானே. அப்போ வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது அந்த என்ன சொல்கிறது என்ன கங்க்ராட்ச் பண்ணி வந்துட்டு கமெண்ட்ஸ் வந்து எழுதியிருந்தாங்க. அப்போ அதில் ஒரு ஆள் வந்து எழுதியிருந்தார் அப்படின்னு சொன்னால், உண்ட மனசாட்சியை தொட்டு நீயே சொல்லு இது உண்மையா அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருந்தார் சார் தானே. அப்போ நான் ப்ரொஃபைலில் போயிட்டு வந்துட்டு அவர்கிட்ட பதிவுகளை பார்த்தேன்னு, அவர் ஒரு வெளிநாட்டில் நிற்கக்கூடியவர் சரி தானே. எந்த நாடா எந்த நாடாக இருக்கும் அவர் கட்டாடுவாயாக தான் இருக்கும். ஓ கட்டாடுவாயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி தானே. அப்போ வந்து ஒரு ஆள் தானே, ஃபேக் ஐடி இல்லை, முகம் எல்லாம் இருக்குது தானே. அப்போ நான் வந்து உடனே மெசேஜை போட்டேன், வணக்கம் சௌரம், உங்களோட கொஞ்சம் பேசலாமுன்னு சொல்லி. ஏன்னா இப்போ டிக்டாக்லேயோ ஃபேஸ்புக்லேயோ வந்து மெசேஜ் போட்டால் அவரோட கதைக்கலாம் தானே. அப்போ நான் வந்து அவர் வந்து ஓகேன்னு போட்டு வந்துட்டு ரிப்ளை பண்ணினார். நாங்கள்கிட்ட என்ன மனச்சாட்சி இல்லைன்னு சொல்கிறீங்க, என்ன விஷயம் நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்க சொன்னார். என்ன கொள்ளை அடித்த காசு தானே எல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு நேரையே வந்து எழுதினார் சார் தானே. அப்போ வந்து எழுதக்குள்ளே நான் கேட்டேன் வந்து பாரு அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து உண்மையிலே அப்படி செஞ்சால் தானே பயப்படணும், செய்யாத பட்சத்தில் பயப்படுத்தவே இல்லை. நான் அவருக்கு அனுப்பினேன் அந்த மெசேஜுக்கு வாசிக்கிறேன், நான் மறந்து போட்டேன் உண்மையிலே. ஓகே ஓகே, ஹாய், என்ன சொல்லணும்னா மெனச்சாச்சி தொட்டேன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் சரி தானே. அப்போ அவர் வந்து போட்டிருக்கார், உழைச்சி வாழுங்கடா ஊறவன்ற காசில் வாழாமே அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து ரிப்ளை பண்ணேன், ஊறவன்ற காசுன்ட்டு நீங்கள் அனுப்பினீங்களோ சகோதரம், இல்லையென்றால் உங்களோட சொந்தங்கள் யாராச்சும் அனுப்பினவங்களோ, எல்லாட்டி யார்டையும் நாங்கள் அப்படி கலவரத்துக்கான ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்குதான்னு சொல்லி கேட்க அவர் வந்து சொன்னார். உங்களுக்கே விளங்குது தானே, குற்றமுள்ள மனசு தான் குரு இருக்கும் அப்படின்ட்டு போட்டார். அப்போ நான் சொன்னேன், இது என்ன சம்மந்தம் இல்லை கதைக்குங்க சகோதரம், நம்பர் ஒருக்க அனுப்புங்க நாங்கள் டீட்டெயிலாக கதைப்போம், ஏன்னா நீங்கள் வழியில் இருக்கிறீங்க தானே ரெண்டு ம்ண்டார். அப்போ நான் வந்து நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து நான் நம்பரை காணல. அப்போ நான் வந்து ஒரு கொஞ்சம் நேரத்தால் ஓய் ப்ரோவே நீங்கள் நம்பர் அனுப்பலை அப்படின்ட்டு போட அதை பார்த்துருக்கார், ஆனால் ரிப்ளை பண்ணல. ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தேன்னு சொன்னால், இந்த அக்கௌண்ட் வந்து நோட் ஃபவுண்டட் வந்துட்டு, இந்த பாருங்க நான் போய் சொல்லல, அக்கௌண்ட் வந்து நோட் ஃபவுண்டட் வந்துட்டு இந்த அடித்தா இப்படின்னு சொன்னால் என்ன என்ன ப்ளாக் பண்ணிட்டானா, என்னையை ப்ளாக் பண்ணிட்டானா? அப்போ ஹவிதா சுண்ட ஃபோனுங்க உள்ளடகா அவன்டே வேண்டோக்கா, சர்ச் பண்ணி பாப்போம், ஆள் இருக்கா காட்டுவோம், கட்டாயம் காட்டிவிடுவோம், பிரச்சனை இல்லை.
குண்டில் சர்ச் பண்ணுவான். அப்போ உண்மையிலேயே வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கதைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதில் யோசிச்சு பாருங்கள், இதில் யாருக்கு வந்து பொறாமை இருக்குது? உனக்கு பொறாமை தானடா அப்போ ஃபுல்லாக. இல்லாட்டி நீங்கள் ஒரு சாதாரணமாக நீ ஒரு ஆதாரத்தோட கதைக்கிறானே, நீ உடக்கடை என்னை ப்ளாக் பண்ணிட்டு போகணும். இந்த ஐடியோ கடிவம் முதலாக வந்துட்டு கொடு. அவர் அதுதானே பார்த்து நத்தம் வந்தவர் இந்த அவர் இதாண்டே இல்லை என்ன என்னையை ப்ளாக் பண்ணிட்டு போட்டார் அப்படி தானே. நான் நான் டிக்டாக் ஐடியா அழைச்சிட்டாருந்து நல்ல வடிவான முகம் ஆள் காட்டுவோம் பிரச்சனை இல்லை. ஏண்டா உண்மையிலே வந்து நாங்கள் காட்டுவோம் எப்படியானவங்களோட முகங்களை. இங்கே உங்களுக்கு ஒரு கருத்து ஒன்று சொல்லுங்க. நீங்கள் அந்த மனுஷனத்தான் கிடையாது பார்க்க வடிவாமல் இருக்கான் நல்ல வடியா அப்படியே தனியே வெளிநாட்டுலேருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒரு மன அழுத்தத்துக்குள்ளாயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னா சாதாரணமாக ஒரு மனுஷன் செய்கிற ஒரு காரியம் வந்து பிடிச்சா நீங்கள் அவனை வாழ்த்தலாம், பிடிக்காட்டி வந்து விட்டுட்டு போகலாம். இல்லாட்டி உண்மையிலே நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிள்ளைய உணர்றீங்க இல்லாட்டி ஆதாரம் இருக்குன்னா நேரடியாக வந்து கதைக்கலாம். இது என்னப்பா உனக்கு தேவையில்லாவே இல்லை. இப்போ நான் வந்து இப்போ அதுவும் ஒரு முகம் தெரிகிற ஒரு ஆளாக நீ இருந்தோண்டு இப்படியான ஒரு செயற்பாடை நீ எப்படி செய்யலாம் நீ யோசிச்சு பாராவும். இப்போ கூட நான் இந்த வீடியோவில் அவற்றை மூத்த காட்டியிருக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ நான் வந்து ஊரை வந்த காசில் தான் வாழ்கிறேன் அப்படின்றதை இவர் வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணணும் சரிதான். ஏண்டா நாங்கள் வந்து சும்மா இல்லை, நாங்களுமே எங்களோட எஃபோர்ட் போட்டு நிறைய டைம் எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து கண் முழிச்சு கஷ்டப்பட்டு எல்லாரும் ஓடித்தான் வந்து நாங்களுமே வந்துட்டு வேலை செய்கிறோம் சரிதான். இப்போ வந்து இவர் அப்படி சொல்ல முடியாது. அப்போ இதுக்கு முந்தைய இன்னும் ஒரு ஆளும் இப்படி போட்டவர் நான் உங்களை சொல்லியிருப்பேன். நந்தாலுமே என்ன அவர் வந்து அக்கௌண்ட்டை டிலீட் பண்ணிட்டு ஒன்றவர். இப்போ பொறாமை எவ்வளோ தூரம் வேலை செய்யுது அப்படின்றத பாருங்கள். அப்போ இதெல்லாமே வந்து உண்மையிலேயே என்ன சொல்கிறது பார்க்கும்போது வந்து இப்போ எங்களை கஸ்டமர் இல்லை ஆனால் ஏன் இப்படி இருக்காங்க இந்த வேணாம் ஒரு இளம் படியலை எத்தனையோ இளம் படியலைன்னு எங்களை சந்திக்கணும்னு சொல்லி எங்களை ஒரு மோட்டிவேஷனாக பார்க்குறாங்க, எங்களோட வந்து வேலை செய்ய ஆசைப்படுறாங்க. அப்படி கேட்குள்ள இந்த ஆளுக்கே ஏன் இப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியலை. நாமே பயப்படலை ஏன்டா இவர் எனக்கு போட்ட மெசேஜ் காட்டி தான் நான் இவரை காட்டியிருக்கேன் சார். தானே இது வந்து இவர்கிட்ட ஐடி தான் வந்து சரி தானே ரைட். அது அப்படியே இருக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதால் தான் நான் உண்மையிலே எங்களோட வீட்டுண்ட அந்த ஃபுல் வேலையும் நான் காட்டையில் அதை முடிய விட்டு காட்டுவேன்னு சொன்ன காரணம் கொண்டு நாங்கள் இடையில ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்றதான் வந்து எங்களுடைய ஒரு நோக்கம். அப்போ நான் நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன் நீங்கள் யார் வந்தாலும் தங்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லோரும் வந்து நக்கலாக கேட்பாங்க உண்மையாக நாங்கள் வந்த வாரசம் நிற்கலாமோன்னு சொல்லி. நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் தாராளமாக நின்று போகலாம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரைட், அது அப்படியே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இன்னும் ஒரு கவலையான விஷயம் என்னென்னு சொன்னால் அது எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து கவலையான விஷயம். சேம் டைம் வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் என்று கூட வந்து சொல்லலாம். என்னென்னா இது வந்து ஒரு சின்ன விஷயமாக இருக்குது வந்து. ஆனால் இதை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்போ எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறோம் வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில். இப்போ உதாரணமாக எங்களோட வீட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எங்களோட டபுள் கேட் வந்து எந்த நேரம் வந்து இந்த டிராக்டர்கள் டிப்பர்கள் பட் எங்களோட கார்கள் வந்து போகிறபடியே அது ஓப்பனாக தான் இருக்கும். காரணம் என்னென்னு சொன்னால் அந்த கேட் வந்து லாக் பண்ணவும் மேலாது. அப்போ அது எனி டைம் ஓப்பன் ஆகும் வந்துட்டு ஆடு மாடாக இருக்கட்டும் மனுஷராக இருக்கட்டும் பாரது அப்படி தான் சரி தானே. அந்த வகையில் வந்து எங்களோட வீட்டை வந்து ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கேயுமே இருக்கும். அதை வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டே ஒரு பாதுகாப்பாக இடத்துலன்னு சொல்லி வைக்கிறது இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் எங்களோட வீட்டை தெரியாதவங்க அறியாதவங்க யாரும் வரமாட்டாங்க. ஒன்று வந்துட்டு எங்களை விட்டு வேலை செய்கிறவங்க வருவாங்க, இல்லாட்டி எங்களை வீடியோ பார்க்குறவங்க வருவாங்க, இல்லாட்டி உதவி கேட்குறவங்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தெரியாதவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதால் நாங்கள் ஒரு சின்ன துண்டு கம்பியை கூட எடுத்துக்கொண்டே வைக்கிறாங்களும் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம அந்த ரோட்டால் போய் அந்த கல்லில் சல்லி பொறுக்கி உள்ளுக்கு வைக்கிறார்கள் கூட இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து அப்படி செய்கிறது இல்லை. அப்போ நீங்கள் சிலவில் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் அது உங்களோட பிள்ளை தானேன்னு சொல்லி. ஆனால் எங்களோட வீட்டை இருக்கிற ஒரு சாமான வெளியாக்கள் வந்து எடுக்க போகிறது இல்லை. அப்போ இன்றைய காலம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வேலைக்காக்கள் வந்திருக்காங்க. பத்தான் கேட்டர் வந்து கிரைண்டர் எங்கேன்னு சொல்லி. அப்போ நான் வந்து யாது எங்கேடா கிரைண்டர்ன்றா. அப்போ அதுதான் நேற்று பின்னேரம் வந்து கடைசியாக அந்த கோடாளிக்கு வந்து அந்த கம்பி இது இல்லை கோடாளி கோடாளிக்கு வந்து கம்பி இருக்கிறக்காண்டி கிரைண்டர் எடுத்து வட்டி போட்டு அந்த முன் நிலைன்ட்டு அந்த கட்டில் வந்து கிரைண்டரை வச்சோம் சரி தானே. அப்போ நாங்கள் சரி உள்ளுக்கு இருந்து உள்ளுக்கு வச்சுருப்பாங்க யாரும் எடுத்து இல்லாடி மேலே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லா இடம் வந்து அப்படின்னா கிரைண்டரை வந்து காணையில் சரி தானே. அப்போ காணையில்ன்னு சொன்னால் இதில் நாங்கள் யாரில் சந்தேகப்படுறது
என்று சொல்லி எனக்கு சத்தியமாக தெரியலை. அப்போ யாரையும் வந்து நாங்கள் ஒரு குற்றம் சொல்ல முன்னோம், எங்கள்கிட்ட சைட்டாலும் நாங்கள் ஃபுல்லாக கிளியராக வந்து தேடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு வந்தால் நாங்கள் தேடினாங்க எல்லா இடம். அப்போ தேடி நான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ கட்டுற வீட்டுக்குள்ளேயும் இல்லை, நாங்கள் இருக்கிற வீட்டுக்குள்ளேயும் இல்லை, எங்கேயுமே வந்து இல்லை. கிரைண்டர் ஒரு இடமுமே ஆணி இல்லை. இப்போ கிரைண்டர் வந்து லைக் ஒரு சின்ன ஒரு ஆணின்னு சொன்னால் சொல்லலாம் வந்து அது பை மிஸ்டேக்காக அங்கேயோ மண்ணுக்கு அதை ஆண்டுட்டுன்னு சொல்லி. அப்போ கிரைண்டர் வந்து ஒரு கொஞ்சம் பெரிய ஒரு சாமான் உண்டு. அதை நேற்று பின்னேற்ற பிறகு வந்து காணையில் சரிதானே. அப்போ சில வேலை சரிதானே எனக்கு வந்து சொல்ல தெரியலை யாருண்டு. யாராவது ஒருத்தவங்க வந்து அதை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க, எங்கள்ட வீட்டை வந்து எடுத்துகிட்டு போயிருந்தா கண்டிப்பாக நீங்கள் எங்களோட வீடியோ பார்க்குற ஒரு ஆளாக இருப்பீங்க. பார்த்தா உங்களோட மனசாசியே வந்து உங்களை உறுத்தணும் என்னன்னு சொன்னால் ஒரு நம்பிக்கைக்கு வந்து துரோகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா நாங்கள் வந்து நம்பித்தான் எங்களோட வீட்டை வந்து வேலைக்காக இருக்கட்டும், இல்லாட்டி எங்களோட வீட்டை உதவிக்கு வரவங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி யாராக இருக்கட்டும், நாங்கள் நம்பித்தான் வந்து உள்ளுக்கு எடுக்கிறாங்க. இவங்க வந்து நீங்கள் கூப்பிட்டுட்டு கூட எங்கள் வீட்டுக்குள்ளே வரதில்லை, எல்லாருமே வந்து அப்படியே வந்துடுவாங்க டக்கண்டு. ஏன் அவ்வளோ உரிமையை நான் கொடுத்துருக்கேன். இப்போ கூட கட்டுற வீட்டுக்குள்ளேயே வந்து நீங்கள் யாருமே வந்து தங்கிட்டு போகலாம்ன்ற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் சரிதானே. அப்படி இருக்கக்குள்ளே வந்து எங்களோட ஒரு பொருளை காணையில் அப்படின்றப்ப வந்து சரியான மனசு கவலையாக இருக்குது. அது வந்து பெரிய பெருமதி என்று இல்லை, ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் அது ஒரு தேவையான விஷயம். அந்த கவலை எனக்கு தானே என்று சொன்னால் வேண்டிய பொருள் தான் உடனே வேண்டிய அவசர தேவையில்லா தேவைகளுக்கும் உடனே இங்கே வந்து எடுத்து எடுத்துகிட்டு போகிறேன். ரெண்டே கூடி காலம் நினைச்சு தான் உண்டு வேலை இருந்தது, அது வந்து எடுத்துக்கொண்டு போகணும். ஏன்னா என்னுடைய மில்லை வந்து வந்து எடுத்துக்கொண்டு போகிறச்சே இல்லையென்றே அது பெரிய ஒரு இதாக கிடக்கு. அதுவும் வந்து வேலைக்கு தேவைன்னு சொல்லி பார்த்து பார்த்து போனேன் கிரைண்டராக என்னண்டா. இப்போ நாங்கள் வாடகை கெடுக்க கூடாதுன்னு சொல்லி எங்கள்கிட்ட சொந்தமாக இருக்கும். இது வந்து சின்ன வீடு இல்லை பெரிய வீடு. அப்போ வீடு கட்டி முடியும் மட்டும் எங்களுக்கு கட்டி இருக்கணும்னு சொல்லி நான் ரெண்டு எல்லாமே புதுசாக வாங்கினேன் சரிதான். மிஷினரிஸ் எல்லாம் புதுசாக வாங்கினேன். அப்போ நாங்கள் இப்போ ஒரு ஆளை வந்து ஹலவர்த்துட்டு போயிட்டாருன்னு சொல்ல முடியும். மாண்ட விட்டையும் பார்த்துட்டு சொல்லி நேற்று தேவண்டு ஒரு கதை வருதோ மற்ற தனக்கு தான் கூட பாவிக்கிற அந்த மாதிரி கதை வருது. உரிமையோடு வந்து எடுத்துக்கொண்டு போகிறது தானே. என்ன ஹில்டியோ சரி கிரேன்ரோ என்ன பொருள் இருந்தாலும் வந்து சொல்கிறதும் இல்லை எடுத்துக்கொண்டு போயிடும். இவங்கெல்லாம் காலையிலேருந்தே கோல் பண்ணி கேட்பாங்க, நீங்கள் கொண்டு போட்டு இல்லை கொண்டு வாடாண்டுவாங்க. கொண்டு வாடாண்டா நான் எடுத்து கொஞ்சம் கொண்டு வந்து வச்சிருவேன். நான் ரெண்டே கோல் பண்ணி கேட்க நான் கொண்டு வரல. அப்போ எனக்கு யோசனை இருந்தது என்னடா நான் எடுத்துக்கொண்டு அங்கே கொண்டு பார்க்குவோம் வீட்டு. ஆனால் இல்லை நேற்று வேலை ஏண்டா பின்னேற நேற்று பின்னேற விட்டுனது ரெண்டே உண்மையாக. அப்போ எனக்கு கவலையாக போயிட்டு அந்த உரிமையோட வந்து உடனே எடுத்துக்கொண்டு போகிறேன் நான். இல்லையென்றால் எத்தனை வீட்டு கோல் பண்ணி கேட்டுக்கொண்டிருக்கணும். ஒரு சாமானுக்கும் அதுக்கு 1000 கதைகள் சொல்லுவாங்க. சின்ன சாமானாக இருந்தாலும் 1000 கதைகள் சொல்லி கொண்டிருப்பேன். நோமலாக கிரைண்டருக்கு வந்து வாடகை ஒரு நாளைக்கு 500 ரூபா, கில்டிக்குன்னு சொன்னால் ஒரு 500 ரூபா வாடகை வரும். அப்போ அதெல்லாம் நாங்கள் வாங்கி வச்சுருந்தாங்க. அப்போ உண்மையாக எங்கட வீட்டை ஹானையிலன்னு சொன்னால் மான கோல்வன்னா சொல்லுவான் டக்குன்னு கொண்டு வரேன்ட்டு மான் தான் எடுத்துகிட்டு போயிருப்பான். இப்படி ஆனில் மேலே வந்து இன்றைக்கு காணையில் இன்றைக்குள்ளே நாங்கள் தேடாத இடமே இல்லை, ஆனால் ஒரு இடமே இல்லை. அப்போ நேற்று ஏதுனும் இல்லாட்டி இன்றைக்கு காலையில் வந்த யாரோ தான் இதை எடுத்துகிட்டு போயிருக்கணும். சில வேளை அந்த எடுத்துகிட்டு போனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலேயே ஒரு நம்பிக்கை துரோம் என்று வந்துட்டு உங்களோட மனச்சாட்சியே உங்களை உறுத்தணும். ஒரு வேளை நீங்கள் தெரியாமல் தான் அதை செஞ்சுருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்லி போட்டு கொண்டு வந்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து கேட்டால் எனக்கு இது தேவை நீங்கள் தருவீங்களான்னு கேட்டால் நான் தருவேன். வேணுமெண்டா அதை நான் வாங்கிக்கொண்டு நான் புதுசு கூட வாங்கி தருவேன் சரிதானே. ஆனால் ஒரு நம்பிக்கை துருவம் மாதிரி இந்த இடத்துல வச்சு அதுவும் இந்த முன்னுக்கேன். அப்போ அம்மா கேட்டால் கேமரா போட்டுறீங்கள்ட்ட விலாசமாக சுழட்டி பாருங்கன்னு. அப்போ நான் சொன்னேன் அது சுழட்டினாலும் அம்மா இந்த வீடு வந்து இதை மறைக்கிறபடியாக தெரியாண்டேன். அப்போ என்ன கோதாரி குதிரை வச்சுக்கலாம் புடுங்கேறியிருந்தா. அப்போ நான் சொன்னேன் சரி இன்றைக்கு வீட்டுக்கா போ கலவு போனதை காணையில் என்ன இப்படி சொல்கிறீங்க, நாளைக்கு 300 கலவு போனால் என்ன சொல்லுவீங்க, அதை பார்க்குற கேமரா இல்லைன்னு சொல்லுவீங்க. நாங்கள் மெயினாக வந்துட்டு அந்த வீட்டை கவர் பண்ணி தான் கேமரா பூட்டினாங்க. அப்போ இந்த வீட்டை வந்துட்டு கலவு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உண்மையிலே வந்து எங்களை வீட்டை கலவு போகிறேன்னு சொல்லி யாருமே அப்படி கல்லர் வாரதில்லை. அப்போ இன்றைக்கு நடந்த ஒரு சம்பவம் ஒரு மனசுக்கு சரியான மாதிரி கவலையாக இருக்குது. அப்போ எனக்கு இதை யார்கிட்ட வந்து சொல்கிறது அண்ட் வந்துட்டு யாரை கேட்குறேன். ஏன்னா உண்மையிலே வந்து எல்லாரையும் நாங்கள் நம்பித்தான் பழகிறோம். அண்ட் வந்துட்டு எல்லாருமே நம்பிக்கைக்குரிய படிகள். அப்போ நாங்கள் நேரடியாக கேட்கவும் இல்லாது ஒரு தினம் கல்லணுன்னு சொல்லவும் இல்லை. உண்மையிலே வந்து அவங்க வந்து களவு செய்யலைன்னு சொன்னால் அது வந்து அவங்களோட மனசுக்கு சரியான கஷ்டத்தை கொடுக்கும். அதை கொஞ்சம் கேட்கவும் இல்லை. எடுத்து நீங்கள் ஒன்று கண்டு நீங்கள் ஒன்று கேட்கல, எடுத்து நீங்கள் ஒன்று கேட்கல. நேரடியால் நீ கண்ட நீ நீட்டு காணல எடுத்து ஒன்று கேட்கல. அப்போ உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மாதிரி கவலையாக சின்னொரு பெரிய ஒரு விளையாண்டு இல்லை. ஆனாலும் ஒரு சின்ன விஷயம்தான் வந்து பெரிய விஷயங்களுக்கு வந்து அத்திவாரமாக அமைகிறது. அப்போ இது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல பாடம். உண்மையிலே வந்து கிரைண்டர் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இனி நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இனி யாராக இருந்தாலும்
மோத்துக்கு நிறைய சொல்லத்தான் பண்ண வேணாண்டா, இல்லாது இப்போ தரையில்லாது இல்லாடி எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லத்தான் பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் நம்பி செய்ய வர்றது காணா போயிருக்கேன். நாளைக்கு எதுவுமே காணா போகல. ஏன்னா நாங்கள் எங்களை விட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முன் கட்டுகளில் எல்லாம் எங்களோட இந்த ஃபோன் எல்லாமே வந்து எல்லா கட்டுலேயும் இருக்கும். இந்த பேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த தட்டுலேயும் இருக்குமே. எங்கடா விட்டு யாரப்பா வர அப்படின்ற மாதிரி கலவடு இல்லையாப்பா. அப்போ அப்படின்னு சொல்லி அப்போ சரி நாங்கள் கதையை விட்டுட்டு வேலைக்குள்ளாக போவோம் சரிதானே. அப்போ எனக்கு இதை ஒரு ஆளை குறித்து சொல்ல முடியாதானே வந்து. அதால் பொதுவாக நான் சொல்லியிருக்கேன், ஒருவேளை அந்த இதை எடுத்துகிட்டு போனாலும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட மனசாட்சி உங்களை ஒருத்தவனும் ஏன் நம்பி விட்ட இடத்துல நாங்கள் அப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டோமேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் வேலைக்குள்ளாக கடந்து போவோம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் வந்து சரியான மாதிரிக்கு பள்ளம் மேர்ந்தது, அண்ட் வந்துட்டு ஃபுல்லாக கஞ்சலாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து எங்களோட ஆரம்ப காலத்து கார் பார்க்கிங்காக இருந்தது சரிதானே. அப்போ இப்போ வந்துட்டு எங்களோட வீட்டு வேலை நிமித்தம் இதை நாங்கள் வந்து இறவாசி பிடுங்கிட்டோம். இதை வந்து ஃபுல்லாக பிடுங்கணும் சரிதானே. அப்போ இடம் வந்து சரியான கஞ்சலாக இருந்தது, ஃபுல்லாக இந்த ஓட ஃபுல்லாக கஞ்சலாக இருந்தது. அண்ட் வந்து அண்டே அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த டொய்லெட்டுக்கு முன்பகுதி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய கோடாளியா மம்பட்டியா இப்போ கூட இருக்கா. அப்போ அந்த டொய்லெட்டுக்கு முன்பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிற ஒரு லைக் ஒரு குகை மாதிரி வந்து அந்த கருவேப்பில் ரெண்டு தரைச்சிருந்தாங்கள். அப்போ அதோட பிறகு அப்படியே முத்த கொட்டை நாங்கள் வந்து அவடத்தில் இருந்தது சரிதானே. இப்போ எங்களோட பிளான் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு வீட்டை சுற்றி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் க்ளீன் பண்ணி போட்டு கொங்கிரீட் பண்ணி போட்டு வந்து அந்த கல் பதிக்கிற ஐடியா தான் சரிதானே. இப்போ இல்லாடும் இப்போ வேணால் அதை செய்யணும். அப்போ வீட்டை வந்து லெவல் பண்ணணும் அப்படின்றக்காண்டி நேற்று நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதை பார்க்கவே வந்து கொஞ்சம் பயங்கரமாகவும் பயமாகவும் இருந்தது ஹைவேக்க. அப்போ யாரையும் மாக்களை பிடிச்சி கூலியை கொடுத்து செய்வோமான்னு சொல்லி யோசிக்கக்குள்ளாம் வந்து இங்கே வேலைக்கு வந்த ஒரு அண்ணா சொன்னார், இது நீங்களே செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஜஸ்ட் ஒரு மோட்டிவேட் பண்ணுறேன் ஒரு கதையை சொன்னார். அப்போ சொன்ன உடனே நாங்கள் பைய பைய செய்ய வளர்க்கிட்டோம். டக்குண்டு ஒவ்வொரு கொட்டினா இஞ்சால் அழுத்து போட ஜதுவும் என்ன செய்ய வளர்க்கிட்டான்னு சொன்னால் கடை கடந்து கொத்த வளர்க்கிட்டான். அப்போ கொத்த வளர்க்கிட்டா அது பார்த்து கொண்டிருக்க வந்துட்டு கடை கடந்து போன மாதிரி இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் விறகாகவும் வந்துடுது. நான் யோசிச்சு வந்து அதை யாருக்கும் கொடுத்து விடுவோம் இல்லாட்டி வந்து அப்படியே எரிச்சு விடுவோம்டா. அப்போ அம்மா பேசுனா விறகு வந்து அவ்வளோ வணிகமாக்காது அப்படின்னு சொல்லி நான் என்னென்னு சொன்னால் ஒரு கஞ்சல் மாதிரி தான் அதை ஃபஸ்ட்டு பார்த்தேன். பிறகுதான் அதோட அருமை வந்து விளங்கிச்சு அம்மா சொல்லிக்கொள்ள. எங்கட அம்மா இருக்கிற வந்து ஒரு சின்ன விஷயத்தையுமே வந்து விடமாட்டாங்க அப்படின்றா தெரியும் தானே. அதுக்காண்டி நான் வந்து அதை அப்படி நினச்சே வேண்டியில்ல. எனக்கு அந்த ஒரு பார்க்க ஒரு அந்தமாக இருந்துச்சு, இது யார் நீ க்ளீன் ஓ யார் இதை நீ க்ளீன் பண்ணுறேன் மாதிரி யாருக்கும் கொடுத்து விட்டா அவங்க வந்து பொறுப்பெடுத்து ஏற்றிட்டு போவாங்கண்டு. அப்போ அம்மா சொன்னால் அப்புறம் அதோட அருமையை விளங்கி நான் வந்து அந்த மாதிரி செஞ்சுருந்தேன். வந்து கொத்தி போட்டு இந்த ஒரு ஓடைக்குள்ளே அடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பிளான் பண்ணி போட்டு கொத்தி போட்டு அடிக்கினா உண்மையிலே வந்து வெக்கச்சக்கமான பிறகு பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து உண்மையிலே நான் காட்டியாகணும் வந்து உண்மையிலே வந்து இது அவ்வளோ வந்து இந்த 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 சின்ன நேருக்கு அவ்வளோ வந்து கொத்தினது வந்து முக்கா பங்கு வந்து கொத்தினது வந்து ஜது தான். நான் உண்மையாக எதிர்பார்க்கல வந்து அவன் தெரியும் தானே நோம்பலாக கலாய்கிறது சே வந்து கள்ளப்படுவான். ஆனால் நேற்று நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவன் நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கோம் பகல் வந்து வேலையை கொஞ்சம் முடிச்சுட்டு ஆனால் அவன் வந்து இதை கொத்தி முடிச்சுட்டு தான் வந்து வருவான் அப்படின்னாக்கணுண்டு கொத்தி கொண்டே இருந்தான். உண்மையாக எனக்கு அது ஒரு பார்க்க கனவாக இருந்துச்சு. டக்குன்னு வந்து கொத்தி முடிச்சுட்டான் சிரிக்கிறான் போலக்கா. எடுத்து போட்டு கொண்டு வந்தேன் சரி தான். ஏன்டா உண்மையில எனக்கு வந்து அந்த கொத்த தெரியாண்டில்ல. ஆனால் இவங்க அளவுக்கு நான் கொத்த மாட்டேன் சரி தானே. இப்போ அவங்க செஞ்சதை வந்து நான் கட்டாயம் சொல்லணும் சரி தானே. இப்போ என்னென்னா அவங்க வந்து எங்கள்ட்ட விட்டு வேலைக்காரர் இல்லை, அவங்க வந்து எங்கள்கிட்ட தம்பி ஆகலை. அப்போ அவங்களுமே வந்து அந்த வீட்டு வேலையை என்ன மாதிரி சரியாக செய்யணுமென்ற வந்து அவங்களுக்கு தெரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுருந்தாங்க, மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இடையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனிலேருந்து ஒரு அம்மாவரால் வந்திருந்தவா. அப்போ அவங்களோட ஹகாச்சோடியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதில் போயிட்டுது. அந்த வீடியோ நீங்கள் நாளை பார்க்கலாம். நாங்கள் எடுத்தாங்க வீடியோ பனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். நாங்கள் இப்போ வந்துட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். மானுக்கு பிடிச்சொல்லு நேரம் போகிற நீ பெருசான ஜீவனம் இதை மட்டும் நாங்கள் வட்டி தந்துட்டு போகணும். கருத்தில் கூப்பிடு மானண்டா மானண்டோ கொஞ்சம் பாவம் சொல்லு. நாங்கள் மற்ற இந்த மண் அள்ளி கிள்ளி கொட்டுறோம் நீங்கள் இந்த இதை இருக்கா கொத்தி இருக்கா எடுத்து விட்டு போங்க சொல்லலாம். பாவம் சொல்லு போட்டு பாம்போ
அது போடலாம். அது கொஞ்சம் பட்டி நல்லா இன்னும் நல்லா கீழே போட்டா மண்ணை கொஞ்சம் எடுக்கும். இல்லைங்க ஆள் வருங்க எடுத்து தரேன். அதான் மண்ணை மண்ணோட மண்ணர் இல்லை போட்டு பார்த்தா அடே இந்த வில்வரங்க வில்வர் உள்ளதிக்கணும். நல்லாலும் வில்வர் என்றாலும் கொண்டு போக மாட்டான் பேக்கை வச்சு. ஆ அது ஒரு இது போக பார்த்துடலாம் கமரால. ஓ கொஞ்சம் கண்டி எடுத்தால் தான் நல்லா. நான் அவனுக்கு சத்தம் பிளாங்கிட்டு போட கொத்துற சத்தம். ஓ அதான் பாறான் இல்லை மான் என்ன வாரம் பாருன்னா அமெரிக்கா இந்த வாரே அப்பு பேம்பு வேம்பு வாண்டாப்பா. உங்களும் இது என்ன லேட்டாகிதோ போகிறதுக்கு வீடோ? ஆ இல்லாடி நான் இந்த மண்ணில் வெட்டி போகிறேன். இதே இருக்கா கிளப்பி தான் தொடுப்போம். இதே இருக்கா கண்டு போகும் லேட்டாகிதுன்னாடா பெருசா நீ ஆக உள்ளு போகிறதுல இவட தொடர்த்தா காணும். ஏன்னா கொஞ்சம் பெரிய வந்துடும் அளவு வாங்க ஒரு அடுத்து வரணும் இப்படியே போட்ட என்ன செய்ய இந்த இன்னும் கொஞ்சம் போனா இல்ல அதான் பட்டி எடுத்து மண் எடுத்தா தான் பட்டி எடுக்கலாம். அடியோட பிரெட் இல்ல வைத்தியம் பெரிய மரம் அமுக்கா இந்த வீட்டு காணி ஃபுல்லாக பிடிக்குங்களா? சின்ன சின்ன மரம் இல்லையோ அந்த தனிய பேரோ சுத்த வர பேர் தான் கிடக்குற ஃபுல்லா. ஆ உத கிண்டி போட்டு அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி பெருசா இல்ல ஒரு ஸ்டூல் செய்யலாம் ஒரு ஸ்டூல் அடிக்கலாம். நேற்று கொடுத்த கடுமாரி பிஞ்சு கல்ல எரிஞ்சு வச்சு பாத்தியா அவன் மூளை எப்படி கொண்டாக்கல வேலை கட்சிக்கணும் கல் கரைஞ்சே கிடக்கு அவருது. இந்த ஜோக்கெல்லாம் நீ முன்னுக்கு டிஸ்பிளேல முன்னுக்கு அடிக்கும் அவன் கிண்டி எடுத்துட்டானே போய் கொண்டு கொண்டு வாக்குறான் பட்டி குளோக்கு வளரா புறவு ஊரை வாங்க. ஓ போகலாம் சிறே சிறைய கலர் பார்த்தியே மணி அறியும் கால்டி அம்மாட்ட கொடுத்துவா உண்மையா. ஓ நல்லா காஞ்சிட்டேன் புதை எடுத்து போட்டு அடியா கொளுத்தி ஊற்றி போட்டு கொஞ்சம் போட்டு அடிச்சு விட சரி அடிக்கிறாக்கும் ஒரு முருகாடாக்கா மண்ணெண்ணே முதல் ஊற்றி போற பச்ச போடாம. ஆ இந்த மார்ஜிஞ்சா பிரேக்கு ஆமா கிரைண்டர் காணேன்னு அம்மா சொல்ற மாதிரி கொளுத்தி போட்டியா பாருங்க கொத்துவமான விடா புடியும் அதுதான் எடுத்துட்டு போட்டா அதுதான் அதுதான் அது முன்னுக்கு தான் கிடந்தது அது அந்த முன் கட்டுற கிடந்த நம்ம போடுற இடத்துக்கு சரியா போகல ஓடாளி கேமரா அந்த போய் வர்றா கலத்திரி இது இப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் தெரியா இப்போ ஒரு இது க்ளோஸ் எடுத்துகிட்டு அது பார்த்து போடுங்க போ 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 அதுக்காண்டு தான் அப்படிலாம் விட்டு கிடையாது அந்த ஆனால் அந்த பேப்புண்ட மனத்தை பார்த்தியோ என்ன அதுதான் பேப்பு முதிரையெல்லாம் நல்ல நினைக்கிறேன் அநேகமாக காய்ச்சிட்ட கலண்டான்னு தெரியாது தான் பெரும்படுமா எனக்கு கொத்து கொத்துல என்ன பின்பக்கம் அரவாசி கலண்டு வச்சு அரவாசி வைத்தேன் அதே என்ன தானே எடுத்து அதை எடுத்து வைக்கல தோச்ச பத்து பஞ்சம் அரும்போடாக்கு அம்மா ஓ ஏன்னா நீ இல்லை மாறி கொத்த போகிறேன்
புடி ஆனா கன நேரத்துக்கு இல்லையா புடி நான் நேரத்து அங்க இல்ல புடி கலந்து வந்தா போட ஆனா ஒன்றும் இல்லை இப்போ புடி மாத்தி இல்லாம வேண்டி பயமா கிடையாது புடியை கழட்டி கொண்டு போன ஆ அதான் பாருப்பா அது என்னப்பா சரி எய்ம் பண்ண மாதிரி அது தானேப்பா சரி காணிதப்பா உருட்டின்னு அங்கங்கே கொண்டு விட்டான் மற்ற அளவுக்கு கொண்டா வேணா கொஞ்சம் கல்லு கிடாக்கு ஏன் கல்லு கிடாக்கு சரியா எய்ம் பண்ண மாதிரி போகுதுடாப்பா அது கஷ்டமானதில் கூட நான் ஒன்று லேசில் ஆனால் இது குறுநிக்கல்லாக கிடாப்பா சின்ன அப்போ உடஞ்சி தூளா போட்டு ஏஞ்சல் அம்மான் கவனம் ஆயத்துறான் கொஞ்ச நாளில் தச்சோட வருவான் கல்லு தான் ஏற்ற குடிக்கிறது வேற இல்லை அதை அடித்து தூளாக்கி விடாச்சு மெட்டு மண்ணோட மண்ணாக போட்டு விடாச்சு உதவலாம் மெரிஞ்சா எரிச்சா மெரியாதான் அவன் போல நேற்று அவ்வளோ மெரிச்ச அந்த சுள்ளியில் பொறுக்கி அம்மாக்கிட்ட கொண்டே கொடுத்தா மணி அறியும் சும்மா சின்ன ஓம் பண்ணிக்கிறியா பெட்டியை ஓம் பண்ணுறேன் தோன்றான் எதை தோண்ட சொல்கிறேன் ஏ ஃபுல்லாண்டு என்ன தேவை தோண்ட ஏன் பட்டு வாங்க ஓ கிண்ட மாட்டார் கவனம் மம்படியே மாறி பெம்பில் ஓட்டேன்னா கண்கள் எல்லாம் போடும் மண்ணெண்ணெய் இல்லையே காருக்கு இப்போ பெட்ரோல் தான் எடுத்துருவோம் இவ்வளோ முதல் வட்டுங்க வா அவன் கிண்டதோ இல்லை அடு எரிக்கிறோம் வா ஏ இடாவது செஞ்ச அப்புறம் நான் வட்டி எடுப்பேன் அப்படி எரிச்சோம் நீ அட ஏ இல்லை இப்போ நீ கிண்டிட்டே அப்புறம் என்ன குழப்பானது ஏதாலோ வாழ் வாடா கிளப்பி கிளப்பி அடு அண்ணா அவன் வேலை செய்வான்டா அதான் அவன் தண்டை அந்த வீட்டு வேலை வயரிங்கோ மற்றது இந்த புற ஒத்துறது கிடங்குன்ற முழு வேலையும் அவன் தான் செய்கிறான் என்ன அடியில் போகுது அப்படியே வேற என்ன நோமல் நிலம் தான் வீட்டுக்குள்ள இல்லை தான் இது நம்மளுக்கே ஆள் கலைச்சிதுச்சு அது வேண்டா வேண்டா ஆள் கலைச்சிதுடா கலைச்சிதுப்பா சரி சரி கொஞ்சம் பட்டி போட்டு கொடு புறவை வெட்டுவான் நான் மட்டன் போட்டு நீங்கள் மம்பட்டி எடுங்க மண் நீ இருக்கிறீங்க இல்லை இனி இறக்கிய நேரட ஆகாலமா ஆனால் அவடம் பச்சை போடக்கா எரிச்சு எரிஞ்சு காலப்போக்குல ஏன் மரம் வரங்க போ மரம் எல்லாம் உக்கிடும் உக்கினோன்னா போயிடும் மேல் கான்கிரீட் போட போட்டுடுவோம் பாவம் இருக்கா மோத்தியா பட்டு 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 இப்போ இப்போ மைக்கே ஷர்ட்டில் குத்தி விட்டா தெரியும் களை மூச்சு விடுறவோ மழை படப்படாண்ட அப்போ இப்போ எண்டையெல்லாம் இப்படி விட்டுருக்கு மிளகாம போட்டாக்கு அத்து அதை பார்க்க அந்த இந்த சிங்கிள் ஆகல பெரிய ஆகலை வச்சு தட்டுவான் பெரிய ரம்மு ஓஹோ அதான் அதான் கிடையாது
மேளம் நான் பார்க்குறவனுக்கு அப்புறம் மூன்று ஏக்கம் துப்புறா வேலை இல்லைன்னு அதுதானப்பா புதா போய் விடாமக்கிறான் நான் மானன்னா விட்றான் விட்டா உண்டி செஞ்சுக்கிறான் போயிரு ஆனா அது உக்கி இருக்கிறோம் வேண்டாம் சாப்பாடு இல்லைதான் மரத்துக்கு மரத்துக்கு சாப்பாடு இல்லைதான் மரத்துக்கு சாப்பாடு எங்கே இந்த உறவு இல்ல சொல்ல மேலக்கு சூரியன் மழை தண்ணி இப்ப விடா சூரியன் சந்திரன் இப்ப விடா அப்ப ஏன் அது பட்டுட்டு ஏன் பட்டுட்டு ஏன் பட்டுட்டு அப்ப உனக்கு மரத்துக்கு சாப்பாடு எங்கேருந்து போனதுயா என்னண்டு ஜமானிக்கு அடல்லு இந்த பிடிச்சிட்டான் வசனத்தை பிடிச்சிட்டான் ஒளித்தோப்புண்டு எங்கேருந்து போறேன்னு சொல்றான் இல்லை படிச்சுதான் இருக்கான் பள்ளிக்கு போகம் போயிருக்கான் ஏ ஏழாம் ஆண்டு ஒளித்தோப்பு இல்லி ஒன்பது பிறாம் பேர் ஜலையும் போட்டு ஒன்று புள்ள ஏ பஞ்சி ஆகாடி ஏ அம்மா சுண்ட என்ன பெரிய மரம் யதுவின் அம்மா பார்த்தா இதை கவலைப்படுவாங்க சந்தோஷப்படுவாங்க என்ன ஒன்று தான் ஊரில் அதான் அந்த அந்த பேருக்குள்ள விலை போடாது என்ன போடுவோம் இந்த இது எடுத்து போட போட இறங்குது அப்போ திருப்பி மண் அது ரெண்டாம் தங்களை குசினியா போகுது ஏன் சின்ன சரி கீழால விடுபடுதான் இந்தா அப்போ இந்த துண்டு அடிக்கலாம் அப்படி எடுங்க மண்ணு இந்த துண்டு அடிக்கலாம் ஓய் மண்ணும் பெருசா வருது இல்ல மெக்கானிக் வேலை செய்யப்பறான் தண்ணி வாத்து வச்சுக்கலாம்டா ஃப்ரிட்ஜுக்கு நேரத்தோட தெரிஞ்சுதான் என்ன நம்புறேன் அது சாப்பிட போகலாம் வட்டி போட்டு கடைசி கொத்து கடைசி கொத்துதான் இப்ப உள்ளுக்கு விழுந்தாரு கிடந்தோட்டு வாரியல் உலகம் போங்க நீ வந்து என்ன எல்லாம் முடிஞ்சது போங்க அது ஆள் தனியில் செஞ்சு வேலை விளத்து வாங்கல விளத்துங்க அது சரி அது சரி அடுத்தது இல்லை வார நாக்களாக இப்படி விட்றவங்க பட்டுங்க வேற அது சரி அது சரி அவ்வளோ இப்போ சுண்டல் ஆனால் இது அப்படி எவ்வளோ கேட்கலாம் இப்போ இது என்ன சாமான் இப்போ இஞ்சி இஞ்சி இந்த இந்த இடவுக்கு போடும் அது இழுக்க வரும் வரான் வரும் வரும் போகுதோ வரும் உக்கிட்டுறாங்க அம்மா ரைட் இது என்னோட துண்டு போகுது அது போட்டு வட்ட வட்ட காய்ச்சான் அதோட போடையோ ம் ஆ அதோட ஓடும் அதோட ஆனால் அங்காலே நிலம் தானே போ அது அங்காலே சின்ன துண்டு தான் போகும் ஜேர்மன் ஜேர்மன்
அதை வச்சு தான் மண்ணெல்லாம் கலவும். ரைட், மாசுண்ட குறை என்ன பிடிச்சி தாட்டு. இப்போ என்ன வேணா இந்த விடத்தை போடணும். விடுது நான் காட்டுற இடத்து உள்ள போடணும். விடத்து விடத்தை போட அந்த துண்டு எடுக்கலாம். அந்த விடத்து உத மட்டு நீ போட்டு சொல்கிறேன். நான் போடுறேன் உத மட்டு நீ போடு. பெரிய ஹெரஜென்ற இல்லை, நோம இல்லை. சொல்லும் எதுவும்ங்கடா எதுவும் இல்லை. குளிச்சு தின்னா பத்து ரூபா விளாங்குது. சரி சரி. ஆனால் இல்லை பெரிய இதுண்டு ப்ரோடா. இப்போ இப்போ மாண்ணா இவருக்க டெஸ்ட் பண்ணுங்க. என்னம்மா இதை அப்படி போடலாம் டெஸ்ட் பண்ணி இங்கே அது உங்களுக்கு பிடிச்சது. ஓ ஹலோ ஹலோ வாங்க டெஸ்டர். ஓட்டந்தா உண்டு உண்டுதான் உண்டுண்டா. கடும் பிரிச்சா கிடக்கு. கடும் பிரிச்சா தான் கிடக்கு. அப்போ இப்போ எல்லா துண்டையும் எடுத்து போட்டு நடுவில் மொத்தமாக மிஞ்ச போடா. அதுக்கு தான் பேல் அடி போட்டு ஆக்கள் பார்ப்பாங்களா எங்களை ஒடியல் சகலகலா எல்லாம் ஒன்றும் உண்டு. எனக்கு டிக்டாக்ல ஒரு மெசேஜ் போட்டவன் வந்து பட்டான். அவனை நினைச்சா இப்ப நீ முழுக்க கொண்டு விடுவ. அவனை நினைச்சு கொத்துற கொத்து தாய் அளவா சுண்டல் பட்ட. இதெல்லாம் பாருங்க கொத்து கொத்துறேன். பார்த்ததுனானே மெசேஜ் போடான். இதில் அப்படியே வச்சுக்கலாம் கேமரா. கொத்துற கொத்த காட்டும் பயமின்றி பாயும் பூலி. ஓ இல்ல வார் நீங்க கோயிக்காம நெல்லுங்க வார். நான் எடுத்தார் பாடாது கோயிக்க கிடையாது. மூச்சுடி அப்புறம் இந்த கோயிக்கிற புது இழுத்து முறுக்கலாடா. அப்போ அங்கேயும் குத்தம் போடும். கண்ணா இருட்டடங்க. அடே நான் கொத்துற மெயின் துண்டு தான் இந்திஸ் வீடியோ போடு. உடனே கொத்துற போடாத. ஓ சங்க போற ஏன்னா ஜனம் ப்ரோ இப்போ பின்னுக்கு பேச பார்க்காது. அதுதான் அது வந்ததுக்கு நீ என்னோட வண்டி காட்டி இப்படி ஒரு கொத்து மண்டையில வந்து அப்படி மண்பண்டி போடு. மண்பண்டி போடு மண்டி போடு. எனக்கு தெரியும் குளுக்கோஸ் லெவல் இப்போ குறைஞ்சிருக்கு. மண் இதில் கீழே சின்ன ஒரு பிடிமானம் தான் இருக்கு. கணக்கு இல்லை போட்டு ஏன் அளவாங்க போட்டு பிரேட் நாள் கொஞ்சம் நில்லுங்க. இப்படி போட்டு வேற ஐயா இப்படி போட்டு வேற பண்ணோண்டா பழைய. நீங்கள் அந்த குத்தியே அளவாங்க போட்டு பிரேட் நாக்கள் இல்லை. அதுதான் சின்ன வேலை என்ன எவ்வளோ பெரிய வேலையாக. நாங்கள் ஸ்டார்டில் கிளப்பு ஒளிக்கிட்ட இந்த துண்டு மட்டும் மட்டும் தானே. அதுதான் பிறகு தானே பார்க்க இங்கே பெரிய படலமாக வந்து தேரிக்கு அலவாங்கல்ல வச்சுட்டு கீழே ரெண்டு நான் ஓ அலுவல் முடிஞ்சு. எந்த நிலப்பாட்டுக்கு இப்போ இந்த மதுளையும் மரத்தையும் கையை விட்டாண்டா கட்டன் செய்ய விட. ஓ ஜேசுனார சிலுவையில் இறஞ்சா தான் நிற்கிறேன். கவனம் தெரியல அவன் ஃபோனில் ஊற்றி விட்ருவான். களைப்புகள் கூட கூட என்னென்ன நடக்குமெண்டு முடிவு செய்யலாம். இந்தியால போடணும் எதுண்டாக. ஓ அப்போ இந்தியால போட்டுட்டு இந்தியால போட சரி விஷயம் முடியுது. தெரியுதோ அதை எடுக்கலாம். சும்மா இருக்கலாம் எடுக்கலாம். சும்மா இருக்கும் இருபது என்ன திரும்ப திரும்ப இதை விட்டு அங்கே ஊற்றுனா சரி
அங்காள சின்ன துண்டு மேல வந்து அங்காளையும் இதே துண்டு இல்லையாப்பா. இல்ல இது கொஞ்சம் அது கொஞ்சம் கொத்துப்படும். அது முடிஞ்ச என்னம்மா அது மண்ணு கேடுந்து கொத்துப்படுறாள் சக்கு சக்கன் இருக்கு. எனக்கு அந்த கையில அந்த பரு கொண்டு வந்து வடிச்சுது அதெல்லாம் கொஞ்சம் அதே பேர் தான் எனக்கு மூன்று உடக்கு. சரி ஏன் கையை நான் கொண்டேன் மூன்று உடக்கு. வீர தளம்புகள் வீர தளம்பு அல்ல வாங்க தள்ளிப்பே அஞ்சு விஷயம் முடிச்சு. நான் சொன்னேன் அது டபுளாக தான் இருக்கிறாப்பாண்டி. நான் சொன்ன மண்ணு கிடந்து சாக்கு சாக்காண்டி அம்மாவுக்கு இல்லை உறவு இப்படியே வச்சுட்டா ஒரு பத்து நாளை சமைக்கலாம். இதெல்லாம் அந்த மாதிரி துண்டுகளே துண்டு போட்டு எடுத்தே சரி பத்து நாளை சமைக்கலாம். போடும் போடும் கத்திரம் நீ ஒரு கொத்து கொத்து வேறு நமக்கு இத்துடன் விளையாட்டு செய்தி முடிவடைஞ்சா நாளை தொடரும். விளையாட்டு செய்தியோ மனுஷன் எவ்வளோ முக்கியமான செய்தி முடிவடைஞ்சது. அப்போ இப்போ நேரம் 4 மணி ஆகிட்டு தான் நாங்கள் மெட்ரோக்கு வீடியோக்கு போக போகிறோம். ஸோ மேலே வந்து என்ன நாங்கள் வேலை செஞ்சாலும் மாண்டு ஹைட் பண்ணவன் கட்டாயம் கட்டாயம் மாண்ணா சொல்லியிருந்தார் இடையில விட்டுட்டு போனா நான் பிளான் பண்ணு. மாணவனார் வீடியோ போடுற 4 பேர் பார்க்குற ஒரு விஷயம் அதுதான். 4 பேர் நின்று நம்ம அங்காளையஞ்சாலும் கிண்டி போட்டு போனால் அது வந்து ஒரு அழகில்லாம் போயிருமான் போட்டு ஆள் ஒரு முயற்சியெல்லாம் அவ்வளோ வந்து கொண்டு வந்தேன்னு சொல்லு நான் கட்டேன் மற்ற அவ்வளோ அபிரகம் வந்திக்கிறாவா. ஓ ஏ 5 அங்கவுண்ட் போட்டாச்சு இல்லை சரி ஓ சரி அப்போ முடிச்சு கொள்ளன்னு சந்தோஷம். நீங்களும் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்களும் ஊரில் இருந்து உண்டா இப்படியான வேலைகள் எல்லாம் செஞ்ச ஞாபகங்கள் வரும். ஸோ வந்தால் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்பாங்க. பாய்.